எத்தனை நடிகர்கள் வந்தாலும் தமிழ் சினிமாவில ரகுவரனின் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. தமிழ் சினிமாவில தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த காலத்தால் மறக்க முடியாத கலைஞன் ரகுவரன் அவர்கள். மிகப்பெரிய வில்லன் நடிகராக இருந்தவர். குணச்சித்திர வேடங்களிலும் நடித்த ரகுவரன் அவர்கள் ஒரு சில படங்களிலும் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். நடிகர் ரகுவரனை அனைவருக்கும் தெரியும். ஆனால் இசையில் ஆர்வம் உள்ள ரகுவரனை பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நடிகர் ரகுவரன் அவர்கள் 1958 ஆண்டு டிசம்பர் 11 தேதி கேரளாவில் பிறந்தார். இவருடைய தந்தை வேலாயுதம் நாயர், தாய் கஸ்தூரி. இவருடைய தந்தை தொழில் செய்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் தனது குடும்பத்துடன் குடியேறினார். அதற்கு பிறகுதான் ரகுவரன் அவர்கள் கோவையில் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தார். இவர் 1982 ஆண்டு 7வது மனிதன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். கூட்டுப்புழுக்கள், கைநாட்டு, மைக்கேல் ராஜ் போன்ற படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ரகுவரன் அவர்கள். தமிழ் தவிர தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களிலும் நடித்துள்ளார். ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த ரகுவரன் பின்னர் வில்லன் கேரக்டர்களுக்கு மாறினார். வித்தியாசமான வில்லத்தனத்தை காட்டி நடித்த ரகுவரன் அவர்களுக்கு குறுகிய காலத்திலேயே பெரிய பெயர் கிடைத்தது. சத்யராஜுடன் நடித்த மக்கள் என் பக்கம், பூவிழி வாசலிலே, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, சம்சாரம் அது மின்சாரம், அஞ்சலி போன்ற படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார். ஒரு மனிதனின் கதை என்ற தொலைக்காட்சி தொடரில் அவரது நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது. அதில் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் குடிகாரனாக மாறி கடைசியில் எப்படி சீரழிகிறான் என்பதுதான் அந்த தொடரின் கதை. ரகுவரனின் நடிப்புக்கு பெயர் போன படங்கள் அஞ்சலி, பாட்சா, புரியாத புதிர், முதல்வன் என பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் நடித்துள்ளார் ரகுவரன். அவருடன் நடிக்காத ஒரே நடிகர் கமலஹாசன் மட்டுமே. இன்றைய தலைமுறை நடிகர்களான விஜய், அஜித், விஷால், சூர்யா, சிம்பு, தனுஷ் ஆகியோருடனும் நடித்துள்ளார் ரகுவரன். இளம் நடிகர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் விளங்கியிருக்கிறார். தனது நடிப்பாற்றலால் தென்னாட்டு அல்பசினோ என்றும் புகழப்பட்டவர் ரகுவரன் அவர்கள். 1996 ஆண்டு நடிகை ரோஹினியை திருமணம் செய்து கொண்டார் ரகுவரன் அவர்கள். இவர்களுக்கு ரிஷி என்ற மகனும் இருக்கின்றனர். ரகுவரன் அவர்களுக்கு ஏற்பட்ட போதை பழக்கத்தினால் அவருடைய திரை வாழ்க்கை மட்டுமில்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கையையும் பாதித்தது. இத்தகைய போதை பழக்கத்தால் இவர் காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை ரோஹினியும் அவரை விட்டு பிரிந்து செல்ல நேர்ந்தது. ரகுவரன் அவரது போதை பழக்கத்திலிருந்து விடுபட முயற்சி செய்தாலும் அவரால் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் போனது. 2004 ஆண்டு நடிகை ரோஹினியிடமிருந்து பிரிந்து விவாகரத்தும் பெற்றுக் கொண்டார். விவாகரத்துக்கு பின்னர் பாண்டி பஜாரில் உள்ள அவரது வீட்டில் ரகுவரன் தனியாக வசித்து வந்தார். மது மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி மீண்ட ரகுவரன் தனது கடைசி காலத்தில் சாய்பாபாவின் தீவிர பக்தராக மாறினார். அவருடைய சுயசரிதை நூல் ஒன்றையும் இசை ஆல்பம் ஒன்றையும் உருவாக்கும் முயற்சியில் ரகுவரன் ஈடுபட்டிருந்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ரகுவரன் பல காலமாகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நீரிழிவு நோயும் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2008 ஆண்டு மார்ச் மாதம் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. இதையடுத்து அவரை கவனித்துக் கொள்ள நர்ஸ் ஒருவர் நியமிக்கப்பட்டார். இருந்தாலும் 2008 ஆண்டு மார்ச் 19 தேதி திடீரென ரகுவரன் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உடல் உறுப்பு செயலிழந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தார். ரகுவரன் எழுதி பாடிய பாடல்களை ஒரு ஆல்பமாக தயாரித்தார் ரோஹினி. அந்த ஆல்பத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ளார். கடைசியாக வின்சென்ட் அசோகன் நடித்து வெளிவந்த சில நேரங்களில் என்ற திரைப்படத்தில் வில்லனாக ரகுவரன் நடித்திருந்தார். சிவாஜி படத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியே ரகுவரன் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி. தொடக்கம் என்ற படத்தில் அப்துல் கலாம் வேடத்தில் நடித்த ரகுவரன் அப்படத்தில் ஒரு பாடலையும் பாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசின் சிறந்த வில்லன் விருதை 2 முறையும், பிலிம்பேர் விருது 1 முறையும் ரகுவரன் அவர்கள் வாங்கியுள்ளார்.